வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பல்சர் 150 இன்ஜின் ஃபிட்டிங் வந்து பார்ட் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதான் வந்து ட்வின் ஸ்பார்க் ப்ளக்கோட ஸ்பார்க் ப்ளக் மாட்டக்கூடிய இடம். இது வந்து ஆயில் லீக்கேஜ் எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போல் பேஸ்ட் அப்ளை பண்ணி இந்த பைப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்கும், லைட்டாக தட்டிக்கலாம். கீழே ஒரு ஸ்க்ரூ வரும் இல்லையா, இதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவையும் நம்ம டைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பார்க் ப்ளக்கையும் உள்ளக்க நம்ம போட்டு டைட் பண்ணி எடுத்துடலாம். இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயில் ஓஸ். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், கியர் பாக்ஸ் செக்ஷனுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறதுக்காக போகிற டெலிவரி ஆகக்கூடிய பைப்பு. இதில் தான் நம்ம வந்து டைமிங் செயினோட அட்ஜஸ்டர் வந்து மாட்ட போகிறோம். அந்த அட்ஜஸ்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு மாட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்காதுங்கிறனால பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். டைமிங் செயினை வந்து எப்படி டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு டைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டைமிங் செயின் வந்து லூஸ் ஆகும், லூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா டைட் ஆகும். நம்ம இதை வந்து ஃபுல்லாக டைட்டு வச்சோன்னா லூஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்படி இந்த வசத்தில் வச்சு தான் நம்ம அதை மாட்டணும். ரெண்டு போல்டையுமே போட்டு ஃபுல் டைட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த டைமிங் செயினை வந்து டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லூஸ் பண்ணணும். அது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வேலை செய்யும். இந்த டைமிங் செயின் உள்ளே வந்து ஸ்ப்ரிங் மெத்தடில் இருக்கிறதுனால அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து டைட் வச்சுக்கும். இப்போ பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக நம்ம திருப்பினா போதும், அதுவாகவே டைட் வச்சுக்கும். ஓகே, இதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய அந்த லாக் நட்டையும் நம்ம போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் டைமிங் பார்க்க போகிறோம். அதாவது அதில் ஒரு மார்க் இருக்கும், அந்த மார்க்கும் கேஸில் ஒரு மார்க் இருக்கும், அதுவும் கரெக்டாக வச்சிட்டோம்னா பிஸ்டன் டாப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு கிராங்க், அதாவது இன்ஜினோட நாய்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் வண்டியோட வைப்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்காகவும் இன்னொரு கிராங்க் பக்கத்துலேயே வந்து எம்டியாக இருக்கும். அந்த கிராங்கோட டாப்பு தான் நம்ம அதில் கரெக்டாக பார்த்துருக்கோம். நம்ம அந்த கிராங்கை வந்து எந்த பக்கம் சுற்றினாலுமே அது கரெக்டாக ஒரு டாப்பில் தான் வந்து நிற்கும். இதுதான் நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கிறது வந்து சிஸ்ஸர் கீரு. இது எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. யாருக்கும் இந்த செட் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. எல்லாம் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன். உள்ளே வந்து ஒரு வாசர் வரும், அந்த வாசரையும் உள்ளே செட் பண்ணிவிட்டு ரொம்ப கவனமாக இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்டி கிராங்கும் வந்து நமக்கு டாப்பில் இருக்கணும். நம்ம லைட்டாக அந்த ஹேமர் யூஸ் பண்ணி தட்டும்போது அந்த கியரோட எண்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கியர் வந்து உடஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கிறணும். ஓகே, இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக வச்சாச்சு. நம்ம வந்து லாஸ்ட்டாக கிக்கர் சாஃப்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். கிக்கர் சாஃப்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கிக்கர் சாஃப்ட்டை வந்து ஒரு ஆஃப் பகுதி, அதாவது பாதி கிக்கர் சாஃப்ட்டை மட்டும் உள்ளே நுழைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த கிக்கர் அதாவது கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட் சைடு சுற்றணும். ஒரு ஆஃப் டேன் சுற்றிட்டு கையை வச்சு லைட்டாக புஷ் பண்ணோம்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். அதை நம்ம கையால் பண்ண முடியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம வண்டியோட கிக்கரையே யூஸ் பண்ணி அதை லைட்டாக டேன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஆஃப் டேன் பண்ணி நம்ம கையை வச்சு புஷ் பண்ணி விட்டோம்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். அவ்வளோதான், அந்த கீர் வந்து இனிமேல் வெளியில் வராது. இப்போ நம்ம கிக்கரை வந்து உரி எடுத்துடலாம். நம்ம வந்து கிளச்சி பெல்லை வந்து இனிமேல் இன்சர்ட் பண்ணலாம்.
கிளச்சி பல்லு வந்து இன்செர்ட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஆயில் கியர் வந்து கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் புஷ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வீல் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே டாப்பில் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறணும். கிராங்கும் டாப், அதாவது பிஸ்டன் டாப்பில் இருக்குது. அது மாதிரி அந்த எம்டி கிராங்கு இருக்கு இல்லையா உள்ளக்க, அதையும் டாப் கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த கிளச்சி பிளேட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கனமான வாசர் இருக்குது, அந்த வாசனையும் உள்ளே வச்சாச்சு. ஓகே, கிளச்சி பிளேட்டையும் ஃபுல்லாக அப்படியே உள்ளே சொருகிடலாம். லைட்டாக அங்கங்கே வந்து பிளேட்டு மாறி இருக்கிறத மட்டும் நம்ம கையால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உள்ளே புஷ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் இதில் ஒரு வாசர் வரும். இந்த வாசரை வந்து நான் இப்போ போடுற மாதிரி போடக்கூடாது, நான் இப்போ அதை திருப்பி போடுவேன் பாருங்கள். இந்த வாசரை வந்து இப்படி தான் திருப்பி போடணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் போடக்கூடிய நட்டு வந்து கலராமல் இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். பல்சருக்கு வந்து இந்த நட்டு வந்து கிளாக் வாய்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் டைட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஸ்ப்ரிங்கெல்லாம் போட்டு கிளச் பிளேட் அசம்பிளி வந்து டைட் பண்ணிடலாம். டைட் வைக்கும்போது ஆப்போசிட் ஆப்போசிட்டாகவே டைட் வைக்கணும். ஒரே சைடாக நம்ம டைட் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். அதனால் ஆப்போசிட் ஆப்போசிட்டாகவே டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளக்க போட்டோம் இல்லையா அந்த வாசர் நட்டு, அதை வந்து நம்ம அதுக்குண்டான புல்லர் வச்சு ஃபுல் டைட் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இனிமேல் அந்த கிராங்கில் இருக்கக்கூடிய அந்த வீலையும் அந்த பேலன்ஸ் வீலையும் அந்த நட்டு போட்டு லாக் பண்ணிடலாம். இந்த நட்டு வந்து நம்ம நார்மலாக வர மாதிரி கிளாக் வைஸில் தான் டைட் ஆகும். கிளச் நைட் மட்டும்தான் கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட்டில் டைட் ஆகும். இதையும் அந்த புல்லர் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் டைட் வச்சிடலாம். ஓகே, ஃபுல் டைட் வச்சாச்சு. என்ன நினச்சோன்னா அந்த கப்பை வந்து லாக் பண்ணிடலாம். இந்த கப்பை வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், இது வழியாக தான் கிராங்குக்கும் அதாவது பிஸ்டனுக்கும் ஆயில் இங்கேருந்து தான் மேலே போகும். அதுக்காக தான் இந்த கப்பு. அந்த மூணு ஸ்டார் ஸ்க்ரூவையும் கரெக்டாக டைட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லோடு கியரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டூல்ஸையும் வந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த லோடு கியரை வந்து லாக் பண்ணிடலாம். அது மூணு ஐட்டமும் போல்ட் வரும், அந்த போல்டை போட்டு டைட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த கிளச்சில் வரக்கூடிய அந்த பேரிங், அந்த புஷ் பண்ணக்கூடிய பேரிங்கையும் உள்ளே புஷ் பண்ணியாச்சு. எவ்ரி திங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். எல்லா வாசரும் போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு அந்த கேஸ்கட் உக்கார இடத்தையும் லைட்டாக நம்ம வேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த செல்ஃப் மோட்டார், இந்த கிளச் கேஸை வந்து போடுறதுக்கு முன்னாடி
நம்ம செல்ஃப் மோட்டரை வந்து இன்செர்ட் பண்ணணும். லைட்டாக பிளாஸ்டிக் ஹேமர் யூஸ் பண்ணி தட்டிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம கேஸ்கட் எடுத்து போட்டுட்டு கிளச் டோரை போடலாம். அவ்வளோதான், கேஸ் கட்ட போட்டாச்சு. நம்ம வந்து கிளச் டோரையும் உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்செர்ட் பண்ணியாச்சு. இனிமேல் அதை சுற்றி வரக்கூடிய நம்ம ஐட்டமும் போல்ஸ் எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக ஆப்போசிட் வந்து பேலன்ஸாக டைட் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல் டைட் எல்லாமே வச்சாச்சு. இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா, கிக்கர் ஆயில் சீல் வந்து உள்ளே இருக்கணும். கரெக்டாக அதை வந்து அவசரப்படாமல் இந்த கிக்கர் ஆயில் சீலையும் உள்ளே ஒரு பைப்பு வச்சு, இது வந்து ஒரு ப்ளக் ஸ்பானர், இந்த ப்ளக் ஸ்பானர் வச்சு கரெக்டாக மட்டமாக தட்டிடலாம். ஓகே, மட்டமாகிடுச்சு. இனிமோ வந்து அந்த செல்ஃப் மோட்ரு மாட்டினோம் இல்லையா, அதில் ஒரு கேப் வரும், அந்த கேப்பையும் போட்டு அதில் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ வரையும் அதையும் ஃபுல் டைட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட்டில் மேக்னட் சைடு வந்து செல்ஃப் மோட்டருக்கு வரக்கூடிய செகண்டரி பல்லை வந்து நம்ம இப்போ இன்செர்ட் பண்ணுறோம். அது வந்து இந்த செக்ஷனுக்கு வந்து ஆயில் கீழ் எதுவுமே வராது அப்படிங்கிறதுனால நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நீடில் பேரிங்ஸ் வர இடத்துலலாம் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுன்னா, இதான் க்ராங் காற்று, மேக்னட் சைடு வரக்கூடிய நிலா காற்றுன்னு சொல்லுவாங்க, இந்த காற்றையும் உள்ளே கரெக்டாக இன்செர்ட் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக நம்ம கையை வச்சே ப்ரெஸ் பண்ணியாச்சு. இனிமேல் மேக்னட்டை வந்து மேக்னட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த நீடில் பேரிங்லேயும், ஒன் வே கிளச்சில் வரக்கூடிய நீடில் பேரிங்லேயும் கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக மேக்னட்டை அந்த காற்றில் உட்கார மாதிரி உள்ளே புஷ் பண்ணிடலாம். ஓகே, லைட்டாக ஆப்போசிட் தட்டி விட்டுக்கிட்டாச்சு, உள்ளே நல்லா ஃபுல் செட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் அந்த 14 நம்பருக்கு இருக்கக்கூடிய அந்த போல்டை வந்து போட்டு டைட் பண்ணிடலாம். நம்ம அப்படியே இதை வந்து டைட் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக நம்ம மேக்னட் புல்லரை வந்து சி கிளாம் புல்லரை போட்டு டைட் பண்ணிடலாம். அந்த புல்லரை டைட் பண்ணுறதுக்கு பின்னாடி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒன் வே கிளச்க்கு வந்து உரசாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாம்பு வரும், அந்த கிளாம்பையும் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சி கிளாம்பை போட்டுட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணிடலாம் மேக்னட் போல்டை. 14-15 ரிங்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை ஃபுல் டைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் சொன்னால், அந்த நம்ம வீலில் இருக்கக்கூடிய அந்த புஷ்ஷையும், அதாவது காக்வீல் ஷாஃப்டில் ஆயில் சீலுக்கு வரக்கூடிய அந்த புஷ்ஷையும் நம்ம உள்ள சொருகி வச்சாச்சு. கேஸ்கட்டு இப்போ வந்து போட்டாச்சு. இந்த கேஸ்கட் வந்து சரியாகவே சேரலை, லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்தது. சிஸ்டரை வச்சு அந்த ஓரமாக லைட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம வந்து மேக்னட் கவரை உள்ளே செட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான்.
மேக்னட் கவர் வந்து உள்ளே உட்காந்துருச்சு. நம்ம அதை சுற்றி வரக்கூடிய அந்த 5 போல்ட் வரும், அந்த 5 போல்ட்டையும் போட்டு டைட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின் ஃபிட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சுது. நம்ம வண்டியில் ஏற்றிடலாம். ஓகே, எல்லா போல்டையும் நம்ம போட்டு இப்போ டைட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ஜின் ஆயில் ஊற்ற போகிறோம். இன்ஜின் ஆயில் வந்து நான் என்ன ஊற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் பஜாஜ் ஓஇ ஆயில் தான் ஊற்ற போகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அதோட ரேட்டிங் வந்து, அதாவது பாருங்கள், டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும், 20x50, கொஞ்சம் ரேட் கூட தான் வரும் பஜாஜ் ஓஇ ஆயிலையே. என்கிட்ட கேட்டால் எல்லா பல்சருக்குமே இந்த ஆயில் தான் வாங்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமானால் கூட இந்த ஆயில் வந்து கொஞ்சம் இன்ஜினோட நாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணும். இது வந்து 20x50, கொஞ்சம் திக்காக இருக்கும், கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட் ஆனாலும் கொஞ்சம் இன்ஜினோட நாய்ஸை வந்து கம்மி பண்ணும். அதனால் இந்த ஆயிலை தான் நான் வாங்கி ஊற்றுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் வந்து உள்ள கரெக்டான லெவலுக்கு நம்ம ஊற்றியாச்சு. நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சைலன்சர் மாட்டாமலே நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,